இப்போ இஞ்சியும் புதினாவும் சேர்த்துருக்கோம், சுலபமாக ஜீரணமாகும். அந்த வைட்டமின் சி வந்து இதில் வந்து ஆரஞ்சு மூலமாகவும் கிடைக்கும், எலுமிச்சம்பழம் மூலமாகவும் கிடைக்கும். யார் வேணால் செய்யலாம், பேச்சுலர்ஸ்லேருந்து வயதானவர்கள்லேருந்து மற்றவங்களை எதிர்பார்க்காம அவங்கள கூட செஞ்சுக்கலாம். பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் மல்லிகா பத்ரிநாத். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், அதாவது வந்து பால் வந்து அலர்ஜி ஏற்படுத்துது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் சாப்பிட்டாலே வந்து ஜீரணமாகாது, நிறைய பிரச்சனைகள், அந்த வயிற்று பொறுமல் அந்த மாதிரிலாம் வர்றப்போ டாக்டர்ஸ் வந்து உடனே டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாலுக்கு தான் அலர்ஜி, அதனால் வந்து நீங்கள் பாலை கட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவும் காஃபி டீ குடித்து பழகினவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வந்து நம்ம விதவிதமான டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அதில் க்ரீன் டீ பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டட் டீ இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். க்ரீன் டீ இருக்கும், பிளாக் டீ இருக்கும். க்ரீன் டீனாக அப்படியே ட்ரை பண்ணியிருப்பாங்க, பிளாக் டீங்கிறப்ப அது ஃபெர்மெண்டடாக இருக்கும். அதை தவிர வந்து நம்ம வீட்லேயே வேறு என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஆரோக்கியமாக யோசிச்சாக்க ஆரஞ்சு டீ, லெமன் டீ, இஞ்சி, புதினா டீ, இது மூணுமே இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மூணு விதமான டீ பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், புதினா 10-15 இலை வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு கப் டீக்கு, இஞ்சி அரை அங்குல துண்டு இடித்து வச்சுருக்கேன், ஏலக்காயும் லவங்கமும் பொடிச்சு வச்சுருக்கேன், வனங்கல்கண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சப்பழம் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன், டீ தூள் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், நம்ம எத்தனை டீ வேணுமோ அந்த தகுந்த மாதிரி, ஒரு ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன், இங்கே தேவையான அளவு தேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது லெமன் டீங்க. லெமன் டீக்கு வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன், ரொம்ப கொஞ்சமாக போடணுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா லெமன் ஜூஸ் மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டால் போதுமானது. இதோட நமக்கு தேவைப்படும் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம், அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், தேன் இல்லாமல் கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது செய்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக புதினாவை கட் பண்ணி சேர்க்குறேங்க. அந்த புதினாவை போடுறப்ப அந்த லெமனோட ஒரு நல்ல ருசியாக கொடுக்கும். இப்போ இந்த டீ பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த வந்து ஸ்ட்ரெயினர் இது மேலே வச்சுக்கணும். இப்போ ரொம்ப கொஞ்சமாக, இப்போ ஒரு கப் டீக்கு வந்து இந்த மாதிரி 1 கிராம் அளவுக்கு டீ தூள் போட்டால் போதுமானது. இந்த ஸ்ட்ரெயினர் வந்து ஃபைன் ஸ்ட்ரெயினராக இருக்கணுங்க, இப்படி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். போட்டு பாயில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி போட்டால் கொஞ்சம் கசந்துடும், அப்படி பண்ணால் கசக்காது. இப்போ பாருங்கள், இது இப்படி கொஞ்சம் டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம எடுக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு கோல்டு கலர் வந்துடுது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு லெமன் டீ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிக சுவையான லெமன் டீ தயார். அப்படியே சூடாகவும் குடிக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு குடிக்கலாம். எப்படி குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிக லெமன் ஜூஸ் போடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம், டீயினுடைய ஃப்ளேவர் போயிடும். ஆரஞ்சு டீக்கு ஒரு இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து ஜூஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஆரஞ்சு ஜூஸை போட்டுக்கிறேன். இதோட இது பார்த்திங்கன்னா சின்னமன், கிரவுண்ட் சின்னமன் போட்டுருப்பீங்களா, பட்டைத்தூள். ஆரஞ்சும் பட்டையும் ரொம்ப எப்போவும் ஒன்று கூட ஒன்று நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். உடல் எடை குறையுன்னு நினைக்கிறவங்களுக்கு பட்டைத்தூள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட தேன், இப்போ இதோட இந்த மாதிரி ஒரே 1 கிராம் அளவு இருக்கும். இது மேலே வச்சுட்டு இப்போ இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றுறப்பையே அதில் இருக்கிற அப்படியே இதோட சேர்த்து இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்குது இல்லையா, அது சும்மா அப்படி டிப் பண்ணி எடுத்தோம்னாக்கா கொஞ்சமாக அதில் இருக்கிற டீ வந்து ஃபுல்லாக நல்லா அதில் இறங்கிடும். ஆரஞ்சு சின்னமன் டீ தயாராகிடுச்சு. இந்த ஆரஞ்சினுடைய ஃப்ளேவரோடு இருக்குங்க. இந்த சூடாகவும் குடிக்கலாம், ஜில்லுன்னு குடிக்கலாம், எப்படி குடித்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து புதினா டீ பண்ண போகிறேங்க. இதுக்கு வந்து இஞ்சி இந்த மாதிரி செதைச்சி வச்சுருக்கேன், நம்ம அந்த தண்ணியிலே போட்டு பாயில் பண்ணணுங்க. இந்த இஞ்சி இதில் போட்டுக்கிறேன். இதோட ஏலக்காயும் லவங்கமும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன், இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி போட்டதுனால சுக்கு போடலைங்க. இதோட புதினா நல்லா வந்து கையில் வந்து கீழ்ச்சி போடலாம், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப கொஞ்சமாக டீ தூள் போடலாம். இதுக்கு வந்து 2 இதுக்கும் போட்டே இல்லை, அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதுமானதுங்க, அதிகம் போட வேண்டாம். இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது பனங்கல்கண்டு, இதையும் இதிலேயே போட்டலாம். நம்மளுக்கு வந்து 1 கப் டீக்கு அரௌண்ட் 1 டீஸ்பூன் பிடிக்கும், நம்மளுக்கு அவங்கவுங்க ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணலாம். இப்போ இது வந்து அந்த இஞ்சியினுடைய ஃப்ளேவரும் புதினாவோட ஃப்ளேவரும் வர்றதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் ரெண்டும் இப்போ அதில் இறங்கியிருக்கும்.
மிக சுவையான வித்தியாசமான மூணு விதமான டீ எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பெனிஃபிட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நோய் எதிர்ப்பு திறனுக்கு. அந்த வைட்டமின் சி வந்து இதில் வந்து ஆரஞ்சு மூலமாகவும் கிடைக்கும், எலுமிச்சம் பழம் மூலமாகவும் கிடைக்கும். நம்ம தினமுமே வந்து வைட்டமின் சி எப்படியாவது நம்ம பெறப்பட வேண்டும். நம்ம உடம்பில் வந்து பல விதமான வேலைகள் நடக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்துங்க, நோய் எதிர்ப்பு திறன் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஸ்கின் க்ளோ ஆகிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உடம்புல, முக்கியமாக கார்டிலேஜ், நம்ம முட்டு தேய்மானம் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு அந்த முட்டு வலின்னு சொல்லுவாங்க, அந்த கார்டிலேஜ் வந்து சரிவர நம்மளுக்கு வந்து இயங்கிறதுக்கு கூட வந்து விட்டமின் சியினுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வந்து இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா விட்டமின் சிக்கு வந்து ஒரு 15-16 விஷயங்கள் சொல்லலாம். இந்த விட்டமின் சி தினம் முக்கியம், நம்மளுக்கு தேவையான அளவு பெறப்பட வேண்டும். எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க, சின்ன வயசில் கொஞ்சம் கூடுதலாக தேவை, வயசான பிறகு கட்டாயம் தேவை, தினமுமே பெறப்பட வேண்டும். அது வந்து இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், நம்ம வந்து ஜூஸ் தான் பிழிஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு பொரியல லாஸ்ட்டில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெறும் புதினாவும் எலுமிச்சையும் இஞ்சியும் போட்டு கூட வந்து தண்ணி கூட அந்த மாதிரி கூட குடிக்கிறவங்க உண்டு, இந்த மாதிரி டீ மாதிரியும் குடிக்கலாம். அது ரெண்டுமே வந்து நோய் எதிர்ப்பு திறனுக்கு ரொம்ப மஸ்ட்டு. அதே நேரம் இஞ்சி, இப்போ இஞ்சியும் புதினாவும் சேர்த்துருக்கோம், சுலபமாக ஜீரணமாகும். ஆல்ரெடி நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்ருந்தா கூட சுலபமாக செரிமானம் வரத்துக்கு இஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சியை வந்து ஒரு நார்ச்சத்து இருக்குல்லங்க, நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நம்ம புதினா பார்த்திங்கனாக்கா வாய் துர்நாற்றத்துக்கு வந்து போக்குறதுக்கு வந்து புதினா வந்து ரொம்ப நல்லதை செய்யும். புதினாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் உண்டு, அது மட்டும் இல்லை ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க, யார் வேணால் செய்யலாம். பேச்சுலர்ஸ்லேருந்து வயதானவர்கள்லேருந்து மற்றவங்களை எதிர்பார்க்காம அவங்கள கூட செஞ்சுக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, இது ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.